அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இரண்டு முக்கியமான கடிதங்களை பற்றி இன்றைக்கு நான் உங்களோடு பகிரணும் அப்படின்னு நினச்சேன். ஒன்று, ஆகஸ்ட் 9ஆம் தேதி கல்கத்தாவில் பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிற உலகத்தையே உலுக்கி போட்ட ஒரு மரணம். அந்த பெண் மருத்துவர், அவங்களோட அம்மா செப்டம்பர் 5ஆம் தேதி இந்த ஆசிரியர் தினத்தன்றைக்கு எல்லாருக்கும் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. இந்த நாடும் இந்த உலகமும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெண்களும் கவனிக்க வேண்டிய கடிதம் இந்த கடிதம். ரெண்டாவது கடிதம், இதனோட முக்கிய குற்றவாளி என்று இப்போ சமீபத்தில் கைதாகி இருக்கக்கூடிய அந்த காலேஜ் கேஜி அந்த காலேஜுடைய அந்த பெண்மணி படித்த அந்த மருத்துவக் கல்லூரியினுடைய பிரின்ஸிபல், அவர் எழுதின ஒரு கடிதம். இந்த ரெண்டு கையெழுத்துக்கள் கொண்ட இந்த கடிதங்களும் இன்றைய தேதியில் ஒவ்வொரு பெண்ணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். செப்டம்பர் 5ஆம் தேதி அவங்க அம்மா எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, என்னுடைய மகள் இந்த கனவை அடைவதற்காக அதிகமாக உழைத்திருக்கிறாள். கடைசி நாள் அவள் மரணிக்கும் போது கூட நிறைய சேவை செய்ய வேண்டும், தரமான சேவையை பேஷண்ட்டுக்கு கொடுத்துடணும், நோயாளிகளுக்கு மிக தரமான உலகத்தரமான சேவையை தந்துவிட வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் தன்னுடைய உழைப்பை அவள் அர்ப்பணித்திருக்கிறாள். இந்த நிலைமைக்கு அவள் வர்றதுக்கு, அவள் மருத்துவராகிறதுக்கு உழைத்த எல்லா ஆசிரியர்களுக்கும் இந்த நாளில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னோடய மகளின் சார்பாக அப்படின்னு அவங்க எழுதியிருக்கிறாங்க. எழுதினதோட தாண்டி அவங்க ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிட்டு சொல்கிறாங்க, என்னுடைய மகள் நிறைய தியாகங்கள் செய்து நிறைய கனவுகளை கொண்டு இந்த நாட்டின் மருத்துவ பணிக்காக தன்னை அர்ப்பணிக்க தயாராக இருந்து அந்த வேலையை செய்து கொண்டிருந்தாள். ஆனால் இன்றைக்கு அவளுடைய கனவுகள் முழுக்க அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. இன்னமும் கூட என்னுடைய மகளுடைய கதறல் என்னுடைய காதுகளில் ஒலித்து கொண்டே இருக்கிறது. நாங்கள் தூக்கத்தை தொலைச்சிட்டோம், எங்களால் நிம்மதியாக இனிமேல் உறங்க முடியாது. குற்றவாளிகள், சம்பந்தப்பட்ட குற்றத்தை செய்தவர்கள் என் மகளை இந்த நிலைக்கு கொண்டு போனவங்க, நிச்சயமாக அவங்களோட தூக்கத்தை தொலைக்கணும், அவங்க நிம்மதியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற தங்களோட மனக்குமுறலை வெளியிட்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு தாயும் யோசித்து பார்க்கும்போது இந்த நியாயமான வேதனை, இந்த நியாயமான ஆதங்கம், இந்த நியாயமான அறச்சீற்றம் நம்மளுக்கு அவ்வளோ புரியுது, கனெக்ட் ஆகுது. கடைசியாக அந்த கடிதத்தில் அவங்க அம்மா கடைசி ரெண்டு வரிகளில் குறிப்பிட்டிருக்கிறாங்க, அந்த மருத்துவமனையில் வேலை செய்யக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது இந்த கொலை சம்பந்தமாக, என்னுடைய மகளினுடைய மரணம் சம்பந்தமாக ஏதாவது உங்களுக்கு துப்பு கிடச்சிச்சு அப்படின்னா அதை கொடுப்பதற்கு தயவுசெய்து தயங்கி விடாதீர்கள். ஏனென்றால் நேர்மையாளர்களுடைய மௌனம்தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் பெரும்பாலும் காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறாங்க. இந்த விஷயம் இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொரு பெண்ணும் உற்று நோக்கி இந்த நாட்டில் என்ன நடக்குது, பாலியல் வன்கொடுமை சாதிருந்த ஒரு பெண் கொலை செய்யப்படும்போது லட்சியத்தோடு நல்ல ஒழுக்கத்தோடு வாழக்கூடிய பிள்ளைகள் அதை தாண்டி வருகிற ஒரு களத்துக்கு வரும்போது இந்த நாடு எவ்வளவு பெரிய அநீதியை இழைக்குது, அந்த அநீதியை இழைச்சிட்டு எவ்வளவு மௌனமாக இருக்குது. இப்போது 1 மாதத்துக்கு மேலாயிருச்சு, இன்னைக்கு வரைக்கும் உண்மையான குற்றவாளி யார், நடந்தது என்ன அப்படிங்கிற விவரம் நமக்கு தெரியலை. இது முதல் கடிதம். இரண்டாவது கடிதம் என்ன அப்படின்னா, அந்த பெண் மருத்துவர் ஆகஸ்ட் 9ஆம் தேதி மரணிக்கிறாங்க, கொலை செய்யப்பட்டு மிக கொடூரமாக. இத்தனை நாள் வரைக்கும் ஹூஸ் த பிளாக் ஷீப், யார் இந்த வேலையை செஞ்சது அப்படிங்கிற கேள்வி தொடர்ந்துக்கிட்டே இருந்துச்சு, பதில் கிடைக்காம இருந்தது. ஆனால் கடைசியாக ஒரு லெட்டர் வந்து கிடைக்குது. ஆகஸ்ட் 10ஆம் தேதி இந்த காலேஜ் பிரின்சிபல் கையெழுத்து போட்ட ஒரு கடிதம். அந்த கடிதத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, அவர் வந்து பெர்மிஷன் கொடுக்குறார், சம்பந்தப்பட்ட பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்ட அந்த ரூம் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள், ரூம்ஸ் எல்லாத்தையுமே டாய்லெட் பாத்ரூமுடைய பணிகளை வந்து சீரமைக்கிறதுக்காக அவற்றை இடிக்க சொல்லி இவர் தான் கையெழுத்து போடுறார். ஆனால் இவ்வளோ நாள் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா, அந்த காலேஜில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு ப்ரொஃபஸரோட பேரை சொல்லி அவர் தான் இதுக்கு இன்சார்ஜ், அவர் தான் வந்து இதை எடுத்து செஞ்சார், இந்த பெண் மருத்துவர் மரணித்த அந்த மீட்டிங் ஹாலை அவர் தான் இடித்தார் அப்படின்னு சொல்லி பழி அங்கே போடப்பட்டிருந்துச்சு. ஆனால் அவர்கிட்ட ஒரு லெட்டர் கைப்பற்றப்பட்டிருக்கு, அந்த லெட்டர் யார் சைன் பண்ணி கொடுத்தது அப்படின்னா, நம்ம பிரின்ஸிபல் வந்து இந்த வேலையை செய்யுங்கன்னு கொடுத்து சைன் பண்ணி ஆர்டர் போட்டு கொடுத்த அந்த லெட்டர் அவர்கிட்ட இருக்குது. அப்போது இதை செய்ய சொல்லி உத்தரவு போட்டது யார்,
இன்றைக்கு அந்த செய்தி வெளிவருகிற போது அப்போ இந்த பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்ட அந்த ரூமை என்னைக்கு இடிக்கிறாங்க? அந்த கொலை நடந்த அடுத்த நாளே வந்து இடிப்பதற்கான விஷயங்கள் சைன் ஆகுது. அப்படின்னா இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய 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 சூழ்ச்சிகள் ஒவ்வொன்றாக வெளிவரும். அந்த பிள்ளை வந்து தரமான மருத்துவம் நான் தரணும், குவாலிட்டியான மெடிசின் கவர்மெண்ட்கிட்ட இருந்து வருது, அந்த குவாலிட்டியான மெடிசின் எல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக ஏஜென்ட்டுகளுக்கு விற்கப்படக்கூடிய அந்த மெடிசின் மாஃபியான்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரியான கும்பல்களுடைய மிக மோசமான விஷயங்கள் இதற்கு பின்னால் நிறைய இருக்குது. இன்றைக்கி 7 செக்ஷனில் வந்து போட்டு அரெஸ்ட் பண்ணி பிரின்ஸிபல் உள்ளே இருக்கிறாரு. எவன் யோக்கியன் எவன் அயோக்கியன் என்பது இம்மையின் கண்களுக்கு வேண்டுமானால் மறைக்கப்படலாம், ஆனால் மஹ்ஷர் என்று ஒரு இடம் உண்டு, அதனுடைய கண்களில் எவனும் தப்பிக்க முடியாது. நேர்மையாக வாழ்ந்து முடிஞ்ச வரைக்கும் மற்றவர்களுக்கு உதவி செய்து நம்ம இந்த உலகத்தை கடந்துட முடியும் அப்படின்னா வெற்றியாளர்கள் அப்படின்னு நமக்கு நம்மளே ஓரளவுக்கு அனுமானிச்சுக்கலாம். எங்கே நேர்மை பிழைச்சி லஞ்ச ஊழல் அநியாயம் செஞ்சு அதிலிருந்து காசு சம்பாரித்து கல்வியை காசாக்கி அதிலிருந்து பொழைச்சி காசுக்காக மட்டுமே வாழ்ந்து அப்படின்னு மனுஷன் முடிவு பண்ணாம்னா அவனுக்கு நிலைமை இதுதான் அப்படிங்கிறதுக்கு நிறைய அத்தாட்சிகள் பிரின்ஸிபல் முதற்கொண்டு போய்கொண்டே தான் இருக்குது. ஒவ்வொன்றாக நம்ம விளங்கணும். எத்தனையோ கடிதங்கள் முக்கியத்துவம் பெற்றவையாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பெண் மருத்துவருடைய அம்மா ஆசிரியர் தின தன்றிக்கு ஆசிரியருக்கு நன்றி தெரிவித்து கடைசியாக ஒரு வார்த்தையை முடிக்கிறாங்க. நேர்மையாளர்களுடைய மௌனம்தான் பல அயோக்கியத்தனங்கள் நடப்பதற்கு காரணமாக இருக்கிறது அப்படின்னு இதையும் சேர்த்து ஆசிரியர்கள் இன்றைக்கு மாணவர்களுக்கு கற்பித்து தரணும். இதையும் சேர்த்து அம்மாக்கள் என்கிற ஆசிரியர்கள் தாய் தகப்பனாக இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு கற்பித்து தரணும். இப்படி கற்பித்து தந்தால் ஒழிய இந்த பாலியல் வன்கொடுமைகள் போன்ற குற்றங்களுக்கு இனி சமூகத்தில் விடிவை ஏற்படுத்த முடியாது. எனவே அறம் சார்ந்த விஷயங்களை பெற்றோர்களும் ஆசிரியர்களும் உங்கள் பிள்ளைகளுக்கு விதைத்து கொண்டே இருங்கள். நிச்சயமாக நிறைய படிப்பினைகள் இந்த கடிதத்தில் இருக்கிறது. இறைவன் மிகப்பெரியவன்.